ஓம் வராய்த்தாயே போற்றி ஓம் வராய்த்தாயே போற்றி குடும்பத்தில் எந்தளவுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கோ கணவன் மனைவிக்குள்ள கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அடிக்கடி எழுந்து கொண்டே இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் சரி அதற்கு முக்கிய காரணம் ஒன்றே ஒன்று தான் கண்திஷ்டி செய்வனை இப்படி எது இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் நிகழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி இருக்காது தொட்டது சான் எறினா முழு சறுக்கும் இப்படி தான் சிலருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு தொடர் பிரச்சனைகள் எதையும் சமாளிக்க முடியாமல் வாழ்க்கை திண்டாடிக்கிட்டே இருக்குண்ணா அதற்கு முக்கிய காரணம் இது தான் எதை நினச்சி கவலை வேண்டாம் நம்ம வராகி அம்மா இருக்காங்க அவங்கள எந்த அளவுக்கு நாம் மனசார நேசித்து அவர்களுக்கான பூஜையை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவங்க நமக்கு கனவுல தோன்றி நம்முடைய பிரச்சனையை தீப்பாங்க எதுவாக இருந்தாலும் அதை நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் வாழ்க்கை என்பது எப்போது எப்போதும் நிம்மதியாக இருக்க இந்த ஒரு பரிகாரத்தை மூன்று நாட்கள் செய்து வந்தால் வராகி அம்மா அதற்கான உத்தரவை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டங்களை நீக்கி நம்மளுக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொண்டு வந்து கேப்ப கொடுப்பாங்க கணவன் சொல்கிறத மனைவி கேட்குறதோ மனைவி சொல்கிறத கணவன் கேட்குறதோ இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது உண்மையான அன்பும் மனதார ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் இருந்தால் வாழ்க்கை இன்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஒருவருக்குள்ளே ஒருவர் கேரியும் பாம்பமாக இருக்கிறதான் இன்றைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது காரணம் மனம் என்பது ஒற்றுப்போவதில்லை சில நேரங்களில் தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது அப்படி இருக்கிற பொழுது அதையெல்லாம் சரி செஞ்சு வாழ்க்கையில் சிலர் செய்கிற தீவினைகளும் செய்வினைகளும் வாழ்க்கையை மாற்றி அமைக்குது நாம் எதுவுமே செய்யலையே நம்ம யாருக்கு இந்த தீங்கும் செய்யலியே அப்படின்னு நம்ம ஒரு நாளும் நினைக்க வேண்டாம் நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு எதிரியாக தான் இருக்காங்க நம்ம நம்ம மேலே இந்த அளவுக்கு அவங்க கண் வைக்கிறாங்களோ அந்த கண் நம்மளை நகரவில்லாமல் தடுக்கிறது அதற்கெல்லாம் வழி ஒன்று தான் வராகியம் மனதார நினச்சி ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை ரெண்டாக அறுத்து மூன்று நாளைக்கு அம்மா என்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர் என்னுடைய பணப்பிரச்சனையை தீர் என்னுடைய மனப்பிரச்சனையை தீர்னு மனதார வணங்கினா நிச்சயமாக அவங்க அதற்கான செவியை சாய்த்து நமக்கு கண்முன்ன தோண்டி நமக்கான நல்லதை செய்வாங்க வராகி அம்மா எந்த அளவுக்கு நம்ம மனசாலும் நினச்சிக்கிட்டே இருக்கோமோ வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு மனசில் எந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு இன்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் எதை நினச்சி கவலை வேண்டாம் மூன்று நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றிவாங்க காலையோ அல்லது மாலையோ ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை ரெண்டு திரி போட்டு ஏற்றிவிங்க வராகி அம்மா நமக்கு வேண்டியதை நிச்சயமாக கொடுப்பாங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீக்கி மக்களுக்கான நல்லதை உடனேனே செய்வாங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் வராகி அம்மா போற்றி வராகி அம்மா போற்றி